வணக்கம் வீவர்ஸ் சாமை அரிசி சிறுதானியங்களிலேயே சிறப்பு வாய்ந்த ஒரு சிறுதானியன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமை அரிசி தான் இது மற்ற சிறுதானியங்களை விடவும் பார்ப்பதற்கு அளவில் மிக சிறியதாக இருக்கு என்கிறதுனால இது ஆங்கிலத்துல லிட்டில் மில்லட் எனவும் அழைக்கிறாங்க சாமை அரிசி சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பழந்தமிழர்களும் நம் முன்னோர்களும் அதிகம் சாப்பிட்ட ஒரு சிறுதானியம் கூட இது மட்டும் இல்லாமல் சாமை அரிசி இந்தியாவில் உருவான ஒரு சிறுதானியம் என்கிறதுனால இந்தியன் மில்லட் எனவும் அழைக்கப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சாமை அரிசியில என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரதச்சத்து கொழுப்பு சத்து தாது உப்புகளான மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் காப்பர் மாங்கனீஸ் என ஏராளமான சத்துக்கள் நிறைந்தது இந்த சாமை அரிசி சோ இன்னைக்கு இந்த வீடியோல சிறுதானிய உணவுகளில் ஒன்றான சாமை அரிசி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன என்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்களை இருக்கிற ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று சர்க்கரை நோய் வராமல் தடுக்கும் சாமையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான நார்ச்சத்தும் மிக குறைவான அளவு மாவுச்சத்து நிறைந்த ஒரு தானியம் இது ஒரு காம்ப்ளஸ் கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லாமல் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு சிறுதானியமும் கூட இதன் காரணமாக இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வேகமாக ஏறுவது தடுக்கப்படுவதோடு சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கவும் மிகவும் உதவக்கூடிய ஒரு சிறுதானியம் சாமை உள்ளவங்களும் சரி சர்க்கரை வராமல் தடுக்கணும் என நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி சாமை அரிசியை வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் ஒருவேளை உணவாக சாப்பிட்டு வர மிகவும் நல்லது இரண்டு இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இதய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரத்தத்தில் எல்டிஎல் மற்றும் டிரைகிளிசிரைட் என்னும் கெட்ட கொழுப்பு அதிகமாக இருப்பதும் இரத்த சர்க்கரையின் அளவுகள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தான் காரணம் இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்தும் ஆற்றல் இந்த சாமை அரிசிக்கு உண்டு சாமை அரிசியில் இருக்கக்கூடிய நியாசின் மற்றும் போன்ற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா இரத்தத்தில் இதயத்தை பாதிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைத்து ஹெச்டிஎல் என்னும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் இதன் மூலமாக இறுதி ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தக்கூடியது சாமை அரிசி மூன்று உடல் எடையை குறைக்கும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறுதானியம் இந்த சாமி அரிசி சாமை அரிசியில் பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான சத்து நிறைந்திருக்கு நூறு கிராம் சாமை அரிசியில் இரநூற்றி இருபது மில்லிகிராம் பாஸ்பரஸ் செத்து இருக்கு இந்த பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கவும் செல் சொல்லக்கூடிய புதிய செல்களை உற்பத்தி செய்யறதுக்கும் உடலுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கவும் மிகவும் உதவி செய்யும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் செத்து உடல்ல தேவையில்லாமல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கும் குறிப்பாக விசிரல் சொல்லக்கூடிய அடி வயிற்று கொழுப்பை கரைக்கும் தன்மை இந்த சாமி அரிசிக்கு உண்டு உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க தினசரி ஒருவேளை உணவாக இந்த சாமை அரிசி பயிற்சியை பயன்படுத்தி வர உடல் எடை வந்து குறையும் நான்கு இரத்த சோகையை தடுக்கும் அனிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரத்தத்தில் இரும்பு அளவு குறைவாக இருப்பதுதான் காரணம் இந்த இரும்புச்சத்து சாமை அரிசியில் அதிக அளவில் இருக்கு நூறு கிராம் சாமை அரிசியில பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி மூணு மில்லிகிராம் இரும்பு இருக்கு இது உடலில் புதிய இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதோடு ஹீமோகுளோபின் அளவே அதிகரிக்கும் இதன் மூலமாக இரத்த சோகை குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்படும் இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க சிறுதானிய உணவுகளில் இந்த சாமை அரிசியை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலமாக இரத்த சோகை பிரச்சனை வராமலும் பாதுகாக்கலாம் ஐந்து எலும்புகளை வலுவாக்கும் அடிக்கடி மூட்டுவழி முதுகு வலி என எலும்பு சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது சாமை சாமை அரிசியில் பார்த்தீங்கன்னா எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்து அதிக அளவில் இருக்கு நூறு கிராம் சாமையில பதினேழு மில்லிகிராம் கால்சியமும் இருநூற்றி இருபது மில்லிகிராம் பாஸ்பரஸ் சத்தும் இருக்கு இது எலும்புகளின் அடர்த்தி அதிகரித்து எலும்புகளை வலுவாக்கும் இதன் மூலமாக எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலும் பாதுகாக்கக்கூடியது சாமை ஆறு குளூட்டன் ஒவ்வாமையை தடுக்கும் பொதுவாக சிறுதானியங்கள் அனைத்துமே குளூட்டன் ஃப்ரீ வகையை தான் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா குளூட்டன் சார்ந்த உணவுகள் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அரிப்பு எரிச்சல் அடிக்கடி வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு தொந்தரவுனால வந்து அவதிப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மிகவும் ஏற்ற ஒரு சிறுதானியம் சாமை சாமை முற்றிலும் ஒரு குளூட்டன் ஃப்ரீ உணவு என்கிறதுனால இந்த குளூட்டன் அலர்ஜி இருக்கிறவங்க இந்த குளுடன் அடங்கிய உணவுகளான கோதுமை மைதா போன்றவற்றை தவிர்த்து விட்டு இதற்கு மாற்றாக சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது ஏழு வாழ்வியல் நோய்களை தடுக்கும் லைஃப் ஸ்டைல் டிசிஸ் சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு உடல் பருமன் என தவறான வாழ்க்கை முறை காரணமாக வரக்கூடிய நோய்களை வராமல் தடுக்கும் ஆற்றல் சாமை அரிசிக்கு உண்டு சாமை அரிசியில் இருக்கக்கூடிய ஃபினாலிக் காம்பனன்ட்ஸ் பாலிஃபினால்ஸ் புளோவனைட்ஸ் டேனின் போன்ற ஆன்டி ஆக்சிடன் பார்த்தீங்கன்னா உடல் உள்ளுறுப்புகளில் இன்ஃப்ளமேஷன் உண்டாவதை வந்து தடுக்கும் இதன் மூலமாக உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வராமலும் பாதுகாக்கக்கூடியது இந்த சாமை அரிசி ஸோ இது போன்ற வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க காலையில் சிறுதானிய உணவுகள் ஒன்றான இந்த சாமையை சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் சிறுதானியங்களில் ஒன்றான சாமை அரிசி சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஏழு சிறந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்தனா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க மேல் இது போன்ற ஹெல்த்தையும் தெரிஞ்சுக்க அலை ஹெல்த் பெட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ